நடந்த போர தாண்டவத்திற்கு, காவல்துறை அத்துமீறலுக்கு, ஸ்டெர்லைட்டை போல அதிமுக எப்படி தூத்துக்குடியில் ஒரு ஸ்டெர்லைட் போராட்டத்தை துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த மண்ணில் ஒரு பெரிய கலவரத்தை அரசே அதிகார வர்க்கமே நடத்திச்சோ, அதுக்கும் ஏறக்குறைய வித்தியாசம் இல்லாத எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியில் ஒரு துப்பாக்கிச்சூட்டோட அந்த கலவரத்தை தமிழ்நாடு அரசு நடத்தி முடிச்சிருக்கு. இது நான் வீண் பழி அல்லது அவர்கள் மேலே குற்றம் சொல்லணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. ஆனால் ஒரு ஒரு பெரும் திரளான ஒரு மக்கள் போராட்டத்தை காவல்துறை நினைச்சிருந்தா, அரசு நினைச்சிருந்தா மிக சரியாக அதை கையாண்டிருக்கலாம். நீங்க வந்து கண்ணீர் புகை வீசினது சரி, தண்ணீரை பீச்சடிச்சது சரி, எதுக்காக துப்பாக்கியால சுடணும்? நீங்க வானத்தை நோக்கி சுட்டீங்க, ஆனா அடுத்த கட்டம் நீங்க என்ன செய்வீங்க? அப்ப எடப்பாடி பழனிசாமி மிக மோசமான முறையில தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் போராட்டத்தை ஒரு பெரும் கலவரத்தோட அடக்குனதுக்கும், நெய்வேலியில நேற்று நடத்தப்பட்டதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? காவல்துறையை வச்சுக்கிட்டு, ஆயுதங்களை வச்சுக்கிட்டு, துப்பாக்கி முனையில இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுடைய நிலத்தை பறிச்சு வளத்தை கொள்ளையடிக்க இந்திய ஒன்றிய அரசு எப்படி வெறிகொண்டு அலைதோ, நீங்க மத்திய அரசை மோடி அவர்களுடைய அரசை எதிர்ப்பது போலவே நீங்க காட்டிக்கிட்டு, நீங்க வந்து ஒன்றிய அரசுக்கு அடிமைத்தனத்தோட அல்லது அவர்களுக்கு நீங்க சாதகமாக காவல்துறையை நிப்பாட்டி, அதுவும் அந்த பொன் விளையிற பூமி நீங்க விளைஞ்சு நிக்கிற அந்த கதிரில், அந்த ஈர நிலத்துல நீங்க இயந்திர அரக்கர்களை இயந்திர அந்த அந்த இயந்திரத்தை கொண்டு நீங்க அதை தோண்டி எடுத்து தூர வீசினது இருக்குல்ல, அப்ப உங்களுக்கும் பிஜேபி அரசுக்கும் எடப்பாடி அரசுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கிட்ட 1956 நிலக்கரி நீங்க சுரங்கம் தொடங்குறீங்க, அரசு அதிகார வர்க்கம் 56 35 கிராமங்களை 96,000 ஏக்கர் எடுத்து அந்த எங்களுடைய தாய் நிலத்தை எவ்வளவு தூரம் நீங்க வந்து எங்க மக்களை அச்சுறுத்தி அதை எடுத்து, அது 2,000-3,000 வாங்கி நீங்க 200 கோடி 300 கோடி சம்பாதிச்சு, அதுக்கு பிறகு இந்த 96,000 ஏக்கருக்கு போக மீதி மறுபடியும் ஒரு 30 கிராமங்களை எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு அவர்களுடைய படித்த பள்ளிக்கூடம், குளிச்ச குளம், கும்பிட்ட குலதெய்வ கோயில், குடியிருந்த வீடு, இது அத்தனையும் பறிச்சுக்கிட்டு நீங்க கொண்டு போய் இப்ப வளையமா தெரியும். ஏற்கனவே வீரமாநகரம் அந்த இடத்துல கொண்டு போய் எங்க மக்களை கொண்டு போய் கொட்டுனீங்க, 8x8 குடியிருக்கிற வீடு கூட பட்டா தரம் வச்சிருந்தீங்க. அப்ப திரும்பவும் இப்ப இந்த போராட்டம், அப்ப இதை எப்படி பார்க்கறது? ஒரே ஒரு விடயம்தான், அதாவது ஸ்டெர்லைட்ல நீங்க நடத்தப்பட்டதை போன்று நீங்க நெய்வேலியிலையும் நடத்தணும் நினைச்சீங்கன்னா எங்களுடைய மக்கள் ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். ஒரு வாரம் நாங்க கெடுத்துறோம். நான் சொல்றது, நான் ஏதோ தனிப்பட்ட ஒருவனாக நான் சொல்றேன்னு நினைச்சா தமிழ்நாடு அரசு இல்ல, இந்திய அரசு இல்ல, ஒட்டுமொத்தமாக நீங்க எல்லாரும் தலைகுனிய வேண்டியது இருக்கும். இதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிட்டு தான் நான் மதுரை அவனியாபுரத்துக்கு போனேன், ஜல்லிக்கட்டு உரிமையினுடைய தொடக்கம். இராணுவமே வந்தாலும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நாங்கள் நடத்தாம விடமாட்டோம், திரும்ப மாட்டோம்னு சென்னையில சொல்லிட்டு மதுரைக்கு போனோம். என் மேல விழுந்த ஒரு அடியின் மூலமாக மெரினா நிரம்பிச்சு, உலகமே ஒன்று சேர்ந்தது, எங்களுடைய தலைமுறை மொத்தமும் நெருப்பாக நின்று அந்த உரிமையை மீட்டது. ஸ்டெர்லைட்டும் அது போலதான். இப்ப அது அதனுடைய தொடர்ச்சியாக நீங்க நெய்வேலியில அந்த நெய்வேலி யமன அந்த மண்ணில இருந்து நீங்க அப்புறப்படுத்தலாம், எடுத்த வரைக்கும் நிலம் வச்சுங்க, அதுல எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ கொள்ளையடிங்க. ஆனால் இதன் பிறகு நீங்க ஒரு அங்குலம் நிலத்தை எடுக்கணும்னு நினைச்சாலும் கூட உங்க கனவுல நீங்க நினைச்சா கூட நடக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, 1956 இப்ப இன்னைக்கு வந்து அணுல மின்சாரம் எடுக்கப்படுது, காற்றில் எடுக்கப்படுது,
கடல் அலையில் எடுக்கப்படுது, நீர்வீழ்ச்சியில் எடுக்கப்படுது, சூரிய ஒளியில் எடுக்கப்படுது. கேவலம் குப்பை, குப்பையினுடைய கழிவில் கூட மின்சாரம் எடுக்கப்படுது. அறிவியல் விஞ்ஞானம் இன்னைக்கு எல்லாம் வளர்ந்து விட்ட நிலையில இன்னைக்கு காலங்காலமா அந்த மண், எவ்வளவு பெரிய மண், அந்த மண்ணில் வாழ்கிற மக்கள் பெரும்பான்மை யாரு? எல்லா தமிழர் குடிகளும் முக்கியமானவங்க, பெரும்பான்மை வன்னியர்களும் பறையர்களும். நீங்க இன்னும் 35 கிராமம் எடுத்து, ஏற்கனவே 35 கிராமம், அத்தனை பேரையும் நீங்க அபகரிச்சுட்டு அவனை தூக்கி எறிஞ்ச அவன் எங்க போய் வாழ்வான்? நீங்க ஒரு புழுவை, ஒரு புழுவை குத்துனாலும் கூட சுருட்டி எந்திரிச்சிட்டு வருது, சீறிட்டு வருது குத்துறதுக்கு. ஆனால் அவன் காலங்காலமாக மண்ணை காக்க, இனத்தை காக்க ரத்தம் சிந்தி யுத்தம் செஞ்ச புறநானூற்று கூட்டம். நீங்க அவனை அடிக்க போகும்போது அல்லது ஆயுதத்தோட போகும்போது அவன் இன்னும் கை கட்டி வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறது எந்த வகையில சரி? திட்டமிட்ட ஒரு கலவரத்தை நீங்களே ஒரு கூட்டத்தை செட் பண்ணி, எப்படி தூத்துக்குடியில் நடந்தோ அது போலதான் நேற்று நடத்தப்பட்டது. நீங்க மறுபடியும் அப்படி ஒரு கலவரத்தை அங்க நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா, என்எல்சியோட நான் சொல்றேன், நடக்க போறது சொல்றேன், என்ன நடக்குங்கிறது சொல்றேன், என்எல்சியோட ஒரு செங்கல் கூட அங்க இருக்காத ஒரு நிலை உருவாகும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நிலக்கரிக்கு நிலங்கள் எல்லாம் எடுக்க கூடாது, என்எல்சி அத்துமீறி நீங்க போராட்டம் பண்ணீங்களே, அப்ப உங்க போராட்டம் அப்ப நடத்தினது உண்மையா பொய்யா? அப்ப இப்ப நடக்கிறது உண்மையா பொய்யா? அப்ப என்எல்சியால எத்தனாயிரம் கோடி, எத்தனை லட்சம் கோடிகள் ஆண்ட கட்சி, ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி லஞ்சம் வாங்கிட்டு இந்த வேலையை செய்யுது. அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போராடுவீங்க, ஆளுங்கட்சி வந்தா நீங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு காவல்துறை நிறுத்தி எங்க மக்களை அடிப்பீங்க, துப்பாக்கியால சொல்லுவீங்களா? அப்ப அரசுதான் எல்லா காலகட்டத்திலையும் எங்கள் மண்ணையும் எங்கள் மண்ணுடைய வளத்தையும் கொள்ளையடிக்குது, கொள்ளையடிக்க காரணமாக இருக்கு. அதனால 96,000 ஏக்கர் கொள்ளையடிச்ச வரைக்கும் போதும். இனி கொள்ளையடிக்க வந்தா கொள்ளையர்களாக நாங்க நினைச்சு, நீங்க ஆயுதத்தோட வந்தாலும் எங்களுக்கு இருக்கிற ஆயுதங்களோட நாங்க உங்களுக்கு எதிர்ப்பு நிக்க வேண்டியது இருக்கும். இது தவிர்க்க முடியாததுங்கிறத நேர்மை கொண்டவர்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க அடிக்கத்தான் வரீங்கன்னா ஆயுதத்தோட எங்க மக்களும் அவர்களை பாதுகாக்க ஆயுதத்தை கையில் எடுப்பார்கள்ங்கிறத எச்சரிக்கையோட நான் சொல்லிக்கிறேன். 100% ஒரு வாரத்துக்குள்ள அந்த இடத்தை நாங்க பயன்படுத்த மாட்டோம். இனி உள்ள பொக்லைனோ இல்ல அத்துமீறி என்எல்சி ஆட்களோ வரமாட்டார்கள் அப்படின்னு தமிழக அரசு உடனடியாக சொல்லணும், என்எல்சி நிர்வாகம் சொல்லணும், கலெக்டர் சொல்லணும், இதுக்கெல்லாம் காரணமானவர்கள் இவங்க தானே, மத்திய அரசு சொல்லணும். அப்படி இல்லாத சூழல்ல அந்த மண்ணுல ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு புரட்சி வெடி. அண்ணாமலை மாதிரி ஒரு நடிகரை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் பார்க்கல. அதனுடைய ஒரு பாட்டு தான், ஒரு நடிப்பு நிலைப்பாடு தான் அண்ணாமலை அவர்களுடைய இந்த என் மண் என் மக்கள். என்ன உங்க மண்ண காத்தீங்க நீங்க? அண்ணாமலை அவர்களே, என் தாய் நாடு கர்நாடகம், என் தாய்மொழி கன்னடம், நான் ஒரு கன்னடனாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் சொன்ன அண்ணாமலை, நீங்க அங்க எஸ்பியா இருக்கும்போது பெங்களூர்ல நீங்க என் மண் என் மக்கள்னு தமிழ்நாடு உங்க மண் உங்க மக்களா என்னைக்கு அது விளக்கம் சொல்லிருக்கீங்களா? அப்ப எங்க எங்கள் மண்ணையும் எங்க மக்களையும் நீங்க அடகு வைக்க புது தரகரா நீங்க வந்திருக்கீங்க. நீங்க சுத்தி வாங்க, 248 நாள் சுத்தி வரீங்கல்ல, நீங்க வாங்க, எங்க மக்கள் உங்களுக்கு பாடம் தருவாங்க. ஏன் நெய்வேலி உங்க மண் இல்லையா? சொல்ல வேண்டியதானே, எப்படியா எங்க மண்ணை, எங்க நெய்வேலி மண்ணை, எங்க வளையமான தேவி மண்ணை எப்படி அதுல பொக்லையும் வச்சு தோண்டுனீங்க? தமிழ்நாடு அரசுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். சொல்ல முடியுமா உங்களால? நீங்க திராவிட கூட்டம் எங்களை திருடிட்டு போச்சு, இப்ப நீங்க பிஜேபிக்கு ஆரிய கூட்டத்துக்கு நீங்க எங்களை அடகு வைக்க வரீங்க. நீங்க இதுல உங்க மண்ணுன்னு நீங்க சொல்றீங்க. ஜல்லிக்கட்டுக்கு போறான கூட்டம் எங்கள் மண்ணை அழித்த கூட்டங்களாக இருந்தாலும் சரி, அழிச்சுக்கிட்டு இருக்கிற கூட்டமா இருந்தாலும் சரி, அழிக்க போற கூட்டமாக இருந்தாலும் சரி, மிக சரியான நேரத்துல தக்க பாடம் மட்டுமல்ல நாங்கள் பதிலடியும் தருவோம். காலம் அதை சொல்லுவோம்.